உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்ததாக ராமர் கோவில் திறப்பு. இந்தியாவே எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் பல்வேறு வகையான எதிர்க்கட்சிகள் வந்துட்டு நாங்கள் அதுக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. அதை பற்றியும் உங்களோட கருத்து. ஏன் போகணும் போகக்கூடாதுன்றது தான் எனக்கு புரியலை. ராமர் ஒரு பரிதாபத்துக்குரிய மனிதர். அட்லீஸ்ட் ஒரு கோயிலாவது கிடைக்கிது. ராஜ்யம் ஆட முடியல, காட்டுக்கு போனான், பொண்டாட்டியை விட்டான், பொண்டாட்டியை அவனை தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் போய் எல்லாம் ஓன அழுது கழுது அந்த அங்கே இருக்கிற அனுமான் ஆஞ்சநேயர் சுக்கிரவங்க எல்லாம் சேர்ந்து கவலைப்படாத உன் பொண்டாட்டி எப்படியோ கொண்டு சேர்த்து போடுறோம் கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டி ஊர் ஜனங்கள்லாம் அந்த பொண்டாட்டி பற்றி ஏதோ பேசணும்னா அந்த மறுபடியும் கர்ப்பவதியாக இருக்கிற பொண்டாட்டியை காட்டுக்கு துரத்தினோம். அப்போ குழந்தைங்க பிறந்தது, அந்த குழந்தைங்களுக்கு ராமன் தான் அப்போ என்ன தெரியாமல் அவனை அடித்து துரத்தி கொண்டு போய் சரையூர் நதியில் வச்சு போட்டு கொண்டு விட்டாங்க. இப்படி இப்போ ஒரு துர்பாகியமான ஒரு மனுஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு கோயிலாவது கிடைக்குதுன்னு நினச்சி பாவம். அந்த ஒரு அனுதாபத்துக்குரிய மனுஷன் ஒரு கோயிலாவது மோடி கட்டுறாருங்கும் போது அதுக்கு நம்ம சொல்லலாம் இல்லையா, பாவம் இல்லையா? பெற்றோரெல்லாம் இழந்து அனாதையாக தேவியர்களும் கூட ஒரு அனாத ஆச்சாரம் இருக்குது. ஒரு பாவப்பட்ட ஆளாக இருக்கிற ஒரு ராமனுக்கு ஒரு கோயில் கட்டக்கூடாது, அதை கூட வாய்ப்பீங்க? என்ன பாவமாக இருக்குது. ராமனு நினச்சா எனக்கு கண்ணில் இப்படி தான் அழுக வருதுன்னு இல்லை, வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இது ஏன் போட்டு எதுக்குறீங்க? விடுங்களே, இருக்குது அட்லீஸ்ட் ஒரு கோயிலாவது இருந்துட்டு போட்டுருக்கு, விட்டு போங்களேன் பாவம். அது ரெண்டாவது என்ன பொறுத்தவரை இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த எங்களுக்கெல்லாம் ஒரு என்ன மகிழ்ச்சின்னா, ராமன் ஒரு நான் பிராமின், ஒரு சத்திரியன், பேக்வர்ட் கிளாஸ். பேக்வர்ட் கிளாஸுக்கு ஒரு பேக்வர்ட் கிளாஸை சேர்ந்த ஒரு மோடி கோயில் கட்டுறாருன் போது பேக்வர்ட் கிளாஸை வந்து கடவுளாக நீ தூக்கி வைக்கணுங்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது இல்லை. அதுக்காகவாது நம்ம வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் என்ன கேட்டால் போய் அதுக்கு நிற்கணும், போய் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஒரு நான் பிராமின் கடவுளை, நான் பிராமினை வந்து கடவுளாக நீ உருவாக்கி வச்சுருக்க, அதுக்கு எங்களுடைய திராவிட மாடலுக்கு அது கிடைத்த வெற்றி, அதனால் இந்த கோயிலுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஏன்னா கர்ப்பகிரகத்துக்குள்ளாரே போக முடியாது நான் பிராமின். இன்றைக்கி அந்த ராமர் கோயிலில் வந்து நான் ஒரு நான் பிராமின் வந்து கர்ப்பகிரகத்தினுடைய கடவுளாகவே உட்காந்துருக்கிறார். எப்பேற்பட்ட அடி ஆரிய கூட்டத்துக்கு! அதனால் ஆரிய வந்தேரிகளுக்கு உழுந்த மிகப்பெரிய அடி, திராவிடத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அதை ஒரு ஆரிய ஒரு வந்தேரி தான் அர்ச்சகராக இருக்க போகிறான். யாரை தொடக்கூடாது, யார் பார்க்கக்கூடாது, யார் கர்ப்பகிரகத்துக்குள்ளார வரக்கூடாதுன்னா சனாதன தர்மத்தில் சொன்னானோ அந்த அந்த நான் பிராமின் கடவுளாக உட்கார போகிறான். இவன் உட்காந்து துடைக்க போகிறான், கழுவ போகிறான், பூஜை பண்ண போகிறான், கும்பிட போகிறான், எல்லாம் பண்ண போகிறான். கதை எப்படி மாறி போச்சு பாருங்க. நீ உள்ளேயே வரக்கூடாதுன்னு தடுத்தவன் இன்றைக்கி அவள் காலில் உழுந்து கும்பிடுற மாதிரி மாற்றிருக்கிறோம். அப்போ ஏற்பட்ட புரட்சி அது, அதையே நம்ம வேணாங்கண்ணா. அப்படி தான் என்னுடைய பார்வையில் அப்படி தான் நான் சொல்கிறேன். மோடிக்கருடைய வாழ்த்துக்கள். ராமர் கோவிலோட திறப்பு விழாவில் முக்கியமாக இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா, கோவிலோட பணிகள் முழுமையாக நிறைவடையாத போதிலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் அங்கே இன்னும் செயல்படுத்தாத போது நாங்கள் வந்துட்டு அந்த கோவிலுக்கு திறப்பு விழா அன்னைக்கு போக மாட்டோன்னு மிக முக்கியமான ஒரு நாலு சங்கராச்சாரியர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. முழுமையடையாத ராமர் கோவிலோட திறப்பை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோங்கிறது தான் சங்கராச்சாரியர்களோட கருத்தாக இருக்குங்க. இந்த வகையில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? சங்கராச்சாரியார்கள் வந்து சைவ மதத்தை சேர்ந்தவங்க. சங்கரங்கிறது வந்து ஈஸ்வரன், பரமசிவன். அந்த பரமசிவனை கும்பிடுறவங்க என்னத்துக்கு வைணவ சாமியாக இருக்கிற ராமர் கோயிலுக்கு என்னத்துக்கு போகணும்? இவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் மனத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நீ சிவபெருமானை பற்றி பேச வேண்டிய ஆள், அது விஷ்ணுவை பற்றி பேசுகிற கூட்டம், உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ போனால் என்ன, போகலன்னு என்ன? உன்னுடைய பகிஷ்காரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு, கோயில் முழுமையாக முடியாத போது ஏன் திறக்கிறேங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். முழுசாக முடிச்சுட்டு ஆனால் அவங்க வந்து இதை செய்கிறதே எதுக்காகங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அதை எப்படி டிலே பண்ணுவாங்க? அவதி அவதியாக முடிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. சம்பிரதாயத்துக்கு ஒரு ஓப்பனிங் செரமனி ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் முடிச்சா கட்டணம் கட்டது எத்தனையோ நடந்துருக்குது. ஆனால் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து கலைஞர் கட்டி முடிச்சுட்டு திறப்புலாவை கொஞ்சம் தள்ளி வச்சார். அந்த சமயத்தில் எலெக்ஷன் தோதான ஜெயலலிதா நான் தான் கட்டணும்னு பெயர் வச்சுக்கிட்டாங்களா? அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. மிக முக்கியமாக இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாங்கிறது ஒரு இந்துவோட வெற்றியாக பார்க்கப்படுதுங்க நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு வெற்றியை பயன்படுத்தி பிஜேபி அரசாங்கம் இந்த ஓட்டு வங்கியை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். ஒரு நான் பிராமின் கடவுள் சனாதனத்துக்கு எதிரான விஷயம் அது. அதையே சொல்லலாம், எங்களுடைய திராவிட மாடல் வெற்றி அடைஞ்சிருந்து மோடி வந்து எங்களோட சேர்ந்துட்டா, திராவிட இயக்கத்தோட சேர்ந்துட்டான்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா அதே மோடிக்கு என்ன அவன் உண்டுங்கிறது அப்புறம் நம்ம பார்த்துக்கணும். இதை சொன்னாலே போதும். ராமர் கோவிலோட திறப்பு விழாவை ஒரு அரசு விழாவாக பிஜேபி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு இந்து கோவிலோட திறப்பு விழாவை ஒரு அரசு விழாவாக
இப்படி அரங்கேற்றணும்னு நினைக்கிற இந்த பார்வையை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது ஏன் இந்து மதம் அப்படின்னு எடுக்கிறீங்க? ராமர் வந்து கற்பனை கதை தான். அந்த கற்பனை மனிதனை வந்து ஒரு எல்லாரும் ஏற்றுக்கிட்டு ஒரு கும்பிடுற அளவுக்கு பெரிய ஆளாக வந்திருக்கிறாரு. அந்த கும்பிட்றவங்களுக்கான விஷயமா எடுத்துங்க. இப்போ இந்து அறநிலையத்துறையில் நம்ம வந்து எவ்வளோ இங்கே திராவிட இயக்கம் வந்து விழாவெல்லாம் நடத்துகிறாங்க. அதுக்காக அந்த மதத்தோடு சேர்ந்தவங்க நாம் வந்து மதங்களுக்கு எதிரி அல்ல, எல்லா மதமும் சம்மதங்கிறோம். அந்த எந்த மதத்தையும் நம்ம சார்ந்து இருக்கலை. இந்தியாங்கிறது வந்து எந்த மதத்தையும் சாராது, எல்லா மதத்தையும் சமமாக மதிக்கிறதுன்னு தான் சொல்லுது. எந்த மதத்துக்கு நம்ம விரோதி கிடையாது, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ராமரை கும்பிட்றவங்களுக்கு அவங்க வசதிக்கு நம்ம கோவில் கட்டுறோம். அந்த கோயிலுக்கு ராமரை கடவுளாக நினைக்கிறோம், போய் கும்பிட்டு போகிறோம். நீங்களும் நானும் போகணும் அவசியம் இல்லையே. நாங்கள் எனக்கு ராமனை பற்றி அக்கறை கிடையாது. அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ராம ஒரு பரிதாபத்துக்குரிய மனுஷன், அவனை போய் கும்பிட்றதுக்கு போனால் நம்மக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டாலும் கேட்கும். அந்த கடவுள்கிட்ட எதுக்கு போகிறோம், காப்பாற்றுப்பான்னு கேட்குறதுக்கு போகிறோம். ராமனை காப்பாற்றுறதுக்கு ஆஞ்சநேயர் தான் தேவைப்பட்டுச்சு. நம்ம ஊர்லெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஞ்சநேயர் கோயிலில் ராமரை ஏற்று அப்படியே ராமரை வந்து ஒரு சின்ன சிலையாக வச்சுருப்பாங்க. அதுதான் ராமருடைய கதி. ஆஞ்சநேயருடைய அபயத்தில் தான் அவர் என்றைக்குமே இருக்கிறார், அதுதான் ராமர். அதுக்கு ஒரு கோயிலை கட்டிட்டு இது பண்ணுறாங்க, ரைட்டு போங்க. அந்த ஒரு கையாளாகாத ஒரு சாமிக்கும் ஒரு ஆளுக்கும் கோயில் கட்டுறீங்கனாக்கா அது கும்பிட்றவனை பார்த்து நம்ம பரிதாபம் அறிவிக்கும். தனியாக ஒரு அளவு செய்ய முடியாத ஒரு ஆளை ஏண்டா கடவுளாக கும்பிட்றேன்னு நம்ம சொல்லத்தான் முடியும். அதுக்கப்புறம் அவர் தான் கடவுள் போனாக்கா போயிட்டு போ, யார் என்ன போ. இப்போ சமீப காலமாக தெலுங்கானாவோட ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை கோயிலுக்கு போகிறவங்களுக்கு சரியான ஒரு பராமரிப்பு கொடுக்கறதில்ல, அவங்களோட அடிப்படை தேவைகளே அங்கே இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பிஜேபியோட முக்கியமாக இந்த ராமர் கோவில் திறப்பு, இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மத ரீதியான ஒரு நகரத்தில் தான் இங்கே காமிச்சிட்ருக்குங்க. இந்த வகையில் பார்த்துட்ருக்கும்போது பிஜேபி அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்து மக்கள் சார்ந்த பல்வேறு வகையான நடவடிக்கைகளில் இறங்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை மட்டுமே பயன்படுத்தி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்களா? இன்றைக்கி இருக்கிற திராவிட இயக்கமே இந்த இந்து சனாதனத்தை எதிர்த்ததுனால தான் திராவிட இயக்கங்கள் வெற்றி பெற்றுக்கிட்டு இன்னும் 67 வருஷத்தில் ஆட்சியில் உட்காந்தவங்க இன்றைக்கி வரணும். ஒன்று ஏடிஎம்கே இல்லாட்டி டிஎம்கே, அப்படி தான் இவங்ககிட்டையும் உள்ளே இருக்கிறதுக்கு காரணமே அது தான். அந்த இதெல்லாம் இவங்களால எல்லாம் உள்ளே வர முடியாது. இந்த தமிழ்நாட்டில் அது ஊறி போயிருக்குது. இன்றைக்கு நேரத்தில் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தம் காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் அது. ஏன் இன்றைக்கு நேரத்தில் இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொன்ன வள்ளுவர் இருக்கார். மனுவாதி குலத்துக்கு ஒரு நீதினு சொல்கிற சனாதனத்தை உள்ளே உடல அவர். திருக்குறள் தான் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, மனு தர்ம சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த கடவுள்லாம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வந்து ஐயப்படை வந்து குலதெய்வமாக எத்தனை பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க? ஒரு இதெல்லாம் விரதம் இருந்து போகிறதெல்லாம் இருக்குது. போயிட்டு எத்தனை யாருக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் யாருக்கு வந்து ஐயப்பன் வந்து குலதெய்வமாக இருக்காங்க? எத்தனை பேர்த்துக்கு வந்து ராமர் வந்து குலதெய்வமாக இருக்கார்? எத்தனை பேர்த்துக்கு கிருஷ்ணன் வந்து குலதெய்வமாக இருக்கார்? குலதெய்வம் யாருன்னு கேட்டாக்கா முண்டகக்கணி அம்மன், கோலவெளி அம்மன், ஆங்காள பரமேஸ்வரி, கருப்பண்ணசாமி, இப்படியெல்லாம் தான் இருக்குது. என்னுடைய குலதெய்வத்து பேர் வந்து அங்காள பரமேஸ்வரி, எங்கள் அம்மாவுடைய குலதெய்வத்துக்கு பேர் வந்து கருப்பண்ணசாமி. இந்த மதத்தில் எங்கே சொல்லுது இதெல்லாம், எங்கே இருக்குது, என்ன இந்துங்கிறீங்க? அதனால் இதெல்லாம் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டை இதெல்லாம் பருப்பு வேகாது. இது கொஞ்சம் விந்தியமலைக்கு அந்த பக்கம்தான் இது கொஞ்சம் ஏதாவது அங்கே இங்கே ஏதாவது இது பண்ண முடியும். விந்தியமலைக்கு கீழே இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. வருகின்ற இந்த தேர்தல் காலத்தில் கூட மீண்டும் பிரதமராக மோடி தான் வருவார் அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்களை வந்துட்டு இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு? நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம், இந்த மாதிரி சொன்னது பல தலைவர்கள் சொல்லலை, பன்னீர்செல்வம் தான் சொல்லியிருக்கார். இதில் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம், பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கிற வரையில் அவர் வீட்டில் ரெய்டு நடக்காது, அதனால் அதை தன்னை பாதுகாத்துக்கிட்டார். அடுத்த கவர்மெண்ட் ஒருவேளை மாறி வந்ததுன்னா அவருக்கு ஆபத்து வரலாம், அதையும் பார்த்துக்கிட்டு வரும். அதனால் அவருக்கு தான் லாபம். மோடி ஒரு வாரம் வரமாட்டாருங்கிறது வந்து மக்கள் போடுகின்ற ஓட்டுகள் மூலமாக தீர்மானிக்கப்பட்டால் மோடி வரமாட்டார். எலெக்ஷன் கமிஷன் தலைவர் வந்து எலெக்ஷன் அந்த ஓட்டிங் மிஷின் வந்து கையாளுற விதத்தை பொறுத்து இருக்குது எலெக்ஷன் ரிசல்ட்டு. மக்கள் போடுகின்ற ஓட்டுக்கு மூலமாக வருகின்ற தேர்தல் முடிவுகள் வேறு, எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற தேர்தல் முடிவுகள் வேறு. சமீபத்தில் நடந்த 5 மாநில தேர்தலில் அதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். எல்லாருமே கேட்குறாங்க, சந்தேகப்படுறாங்க, அந்த வாக்கு எந்திரங்கள் சரியில்லைங்கிற அந்த விஷயத்தை நாங்கள் தான் நிறையா பேசுனது. நானும் ஐயநாதன் ரெண்டு பேரும் தான் அடிக்கடி பேசணும். இன்றைக்கி எங்கள் கருத்து அகில இந்தியாவிலும் வந்து எதிரொலிக்குது. இந்த வாக்கு எந்திரம் நேர்மையாக இருந்தாக்கா மோடி
முன்னாள் பிரதமர்ங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்று சிறப்பு நேர்காணல்ல உங்களோட பலதரப்பட்ட அரசியல் கருத்துக்களை எங்களுடைய தமிழ்குரல் நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்ட உங்களோட நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி.